இப்ப சாப்ட்வேர் எதுல போடுறாங்க போட முடியாது என்றால் மனிதனுடைய அகங்காரம் படைப்பின் சார்பிலே ஒரு பெரிய கலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான் மனிதன் என்று சொல்லி திருச்சந்தை படைப்பின் சார்பில் முக்கியமாக கடவுள் குறித்த தொழிலை செய்யாமல் படைப்புகளை கவனிக்காமல் கடவுளுடைய இடத்தை அபகரித்துக் கொண்டு படைப்பின் சார்பிலே ஒரு பெரிய கலகத்தையே உருவாக்குகிறார் என்கிற சொல் பயங்கரமான எழுத்து இந்த இறைவா உனக்கு புகழ் சுற்றுச்சூழல் திருமடலில். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு இதுதான் திருத்தந்தைகள் எல்லாம் எழுதுது. ஏறக்குறைய ஒரு 24 இன்ஸ்டிடியூஷன் இது வரைக்கும் வந்திருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இந்த மாடலில் தான் அவங்க எழுதுவாங்க. சி ஜட்ஜ் ஆக்ட். இது ஒரு குடும்பத்தில் கூட நீங்கள் ப்ராப்ளம் சொந்த ப்ராப்ளம்லாம் இது இந்த மாடலுக்கு தெரியும் சரி பண்ணிக்கலாம். பங்குல இப்போ நீங்கள் இந்த சுற்றுச்சூழல் இந்த கருத்தரங்கு முடிஞ்சவுடன் இதை வச்சு தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். பாருங்கள் உங்கள் பங்குல என்ன ப்ராப்ளம் சுற்றுச்சூழல் ப்ராப்ளம் இருக்கும் அப்புறம் தீர்வு காணுங்க, ஜட்ஜ் பண்ணுங்க எதனால் வந்துச்சு, யார் பண்ணா, எப்படி வந்துச்சு, அப்புறம் கடைசியாக செயல்பாடு. ஓகே ஆக்ட் சி ஜட் ஆக்ட் எல்லா திருமணமும் இருக்கலாம். ஸோ இதில் லக்கிலி 6 சாப்டர் இருக்கு. அந்த 6 சாப்டரில் ரெண்டு ரெண்டாக கரெக்டாக உட்காரு. முதல் 2 சாப்டர் பாரு இது என்னவா இருக்கும் சொல்லி போயிட்டு கிட்ட பார்த்தா ஒன்றும் இருக்காது. அப்புறம் திறக்க ஓமன் இருக்கு, சின்ன திறந்து பார்க்கணும். அப்புறம் அந்த டோர் தோணும்னு பெரிய கண்ணாடி இருக்கும். அதில் மிகக்கூடிய பயங்கர நம்ம உருவம் நாள் பாம்பு கடிச்சு எத்தனை பேர் செஞ்சுருக்கோம், நம்ம கடிச்சு தான் பாம்பு செஞ்சிருக்கோம். ஸோ எல்லா பாம்பும் துவம்சம் பண்ணிருக்கோம் நம்ம தான். உங்கள் ராஜனாக வீட்டனாக எல்லாரும் இருக்கிறார். அவ்வளோ பாம் ஆயில் இது இருக்கும். ஒருத்தரோ பாம்பு கடிச்சது வரைக்கும் சேர்ந்தது தான் பாம்புங்கிறது நிறைய இருக்கு. அங்கே இருக்கிற எலிகளை எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு இது வரைக்கும் யாருமே கடிச்சிருந்த பார்த்தியா. எப்பவுமே அவ்வளோ அழகு இந்த உயிரினங்கள் நம்மை பாசத்தை வைத்து நம்மளை எடுத்து சாப்பிடணும்னு சொல்லுது. இப்போ வாழைப்பழம் பாருங்க, நம்ம டேபிள் வீட்டுக்கு அந்த வாழைப்பழம் பார்த்து டேபிள் திஸ் இஸ் மை பாடி ஏசு நான் சொன்ன அதே பாட்டு நான் சொல்லுது. மாம்பழம் கூட அதான் சொல்லுது, சத்தமாக சொல்லுது மாம்பழம் டேபிள் திஸ் இஸ் மை பாடி. கோழி காலையில் கத்தும்போது குக்கரக்கோ கத்தும்போது டேபிள் திஸ் இஸ் மை பாடி நான் வெளியாக இருக்கணும். ஸோ நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம டேபிள் இருக்கக்கூடியதெல்லாம் அதே பார்த்து சொல்லு டேபிள் திஸ் இஸ் மை பாடி. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இன்விடேஷன். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கோம், திருப்பி வெளியே நடந்துகிட்டே இருக்கு. நம்ம யாரோ ஒரு அனுப்பி என்னோட அனுமதி பார்த்து டேபிள் இருக்கிறதான் பிரபஞ்சத்தில் இருக்கிறது. முதல்ல மேட்டர் அண்ட் எனர்ஜி அவங்க இருக்கிறதான் டேபிள் திஸ் இஸ் மை பாடி. அப்போ கடந்த பூசை இது வந்து ஒரு காஸ்மிக் மாஸ் பிரபஞ்சத்துக்கு ஒரே ஒரு நிமிஷம் கூட இது வந்து திருப்பலி இல்லாமல் எங்கேயுமே கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் அந்த திருப்பலி நடக்கும். அந்த வார்த்தை எல்லா உயிரினங்களும் அதே வார்த்தை சொல்லும். ஒரு உயிரினம் மட்டும் சொல்லவே சொல்றாங்க அவங்க நான்ஸ்டாம் வந்து சாகு வரைக்கும் அந்த கோயிலில் தான் இருந்தாங்க.
இப்படியெல்லாம் அந்த காலத்தில் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்ன்றது நம்ம நீடித்த நிரந்தர நிலையான வளர்ச்சி என்பது நம்ம மக்களுக்கு கைவந்த காலம். ஆனால் எங்கள் இதெல்லாம் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுட்டோம். ஸோ நம்ம அடிப்படையாக இப்போ விஞ்ஞான தொழில்நுட்பம், அந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் இப்போது நம்ம கிளாஸாக பிரிக்கிறது. அது வேறு முன்னாடியெல்லாம் நகை நட்டு போட்டுக்கிட்டு நம்ம காட்டணும், நம்ம பணக்காரங்க வரம் போட்டு மோதிரம்லாம் போட்டுட்டு மைனர் செயின் போட்டு ஒரு பட்டு வர அப்படி கை கொடுத்தாங்க. என்ன அவங்ககிட்ட பணம் இருந்துச்சு, இப்போ ஓப்பனாகவே காட்ட ஆரம்பிச்சாங்க. செல்ஃபோன்லேயும் மெசேஜ் கொடுக்குறாங்க. சாம்சங் வச்சுக்கிறவங்க அவன் ஒரு நிலை, ஓப்போ ஃபோன் வச்சுருக்கிறவங்க வேறு நிலை, நான் ஓப்போ ஃபோன் தான் வச்சுருக்கேன். ஆப்பிள் ஃபோன் வச்சுக்கிறவங்க எப்போ இப்படி தான் செக் பண்ணணும் மெசேஜ். நாங்கள்லாம் நீங்கள் வித்தியாசம், நான் நேற்று வந்து அந்த ஹெச்பி கம்ப்யூட்டர் அந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன், இது ஆப்பிளாக இருந்தால் இந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். அது வந்து ஆப்பிள் இருக்கும், அது வந்து ஒரு இம்மீடியட்லி ஆடியன்ஸ்லாம் நினைப்பாங்க இவர் ரொம்ப கிளவரான ஆள் என்ன ஆப்பிள் இதெல்லாம் ஒரு ஹை லெவல் சொசைட்டி. நம்ம மெசேஜ் விடுறோம், அதே மாதிரி கார் வாங்கினதில் வாங்கி அதை ஓட்டுறதுல ஒரு மெசேஜ் கொடுக்கணும், அதே மாதிரி ஊடு கட்டி மெசேஜ் கொடுக்கணும், ட்ரெஸ் பண்ணி மெசேஜ் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து எல்லாமே நானும் நீ இல்லை என் லெவல் வேற அப்படின்னு சொல்லி நம்ம நாசுக்காக விஞ்ஞான தொழில்நுட்பம் நம்மளே பிரிக்கணும். இந்த வீடுகள்லாம் பாருங்க, இந்த கேட் இருக்கும் எழுதி ஆக்சுவலி அவன் என்ன பண்ணால் அவங்க நாங்கள் சிறப்பு, நாங்கள்லாம் உங்களை மாதிரி மனுஷன் இல்லை, அதெல்லாம் வேற டைப்பான மனுஷன் சொல்லி அவங்க தனியாக கேட் எடுத்து வாழ்வாங்க, அவங்க கலக்க மாட்டாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிரித்து சொல்ல போகிறோம். ஒரு புது ஜாதியம், ஒரு புது ஜாதிகளையே உருவாக்கிப்போம். ஜாதிகள் இல்லை எடுப்பாப்பான்னு சொல்லி நினைச்சார் பாருங்கள். இன்றைக்கு ஏகப்பட்ட ஜாதிகளை நமக்குள்ள இந்த விஞ்ஞான தொழில்நுட்பம் தான் உருவாக்கி கொடுத்துருக்காரு. சரி, இதில் மனித மைய பார்வையிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் கூடாது, இந்த மனித மையப்பாடு கூடாது. படைப்பை மையமாக கொண்டு மனிதன் படைப்பின் ஒரு அங்கம் என்று பார்க்க வேண்டும். மனித மைய பார்வைன்னா நாங்கள் தான் சிறப்பு உயிரினம், மற்றவை எல்லாம் எங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதுதான் மனித மயப்பாடு. எப்படி குக் பண்ணோம், எந்த சாப்பாடு ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும், எப்படி நம்ம குப்பையை ரீசைக்கிள் பண்ணணும், எப்படி நம்ம டிராவல் பண்ணணும், எல்லாமே எப்படி நம்ம சக்தியை லைட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஃபேன் யூஸ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி குறைவாக நம்ம கார்பனை குறைக்கணும், நம்முடைய கன்சம்ஷனில் எப்படி நம்ம பொருள் வாங்கணும், என்னென்ன வாங்கணும், அவசியம் இல்லாத நம்ம வாங்கக்கூடாது, இப்பேற்பட்ட சுற்றுச்சூழல் கல்வி, அதோடு இந்த பூமி எப்படி இயங்குகிறது, எக்கோ சிஸ்டம்னா என்ன, எக்காலஜி என்ன, என்ன என்வாயன்மெண்ட் என்ன, கார்பன் சைக்கிள் என்ன, என்ன ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் என்ன, அட்மாஸ்பியர் எப்படி பிரிச்சிருக்காங்க, எப்படி நிலமும் நீரும் காற்றும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது, இப்பேற்பட்ட எல்லா ஸ்டடீஸ் அறிவு இந்த பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே கொடுத்தாங்க. முக்கியமாக நம்ம சொந்த ஊரில் இருக்கு. இப்போ நீங்கள் ஊரில் இருக்குன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா, நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, உடனே பிள்ளையை கூப்பிட்டு காட்டை மலையை பாரு, அந்த மலை நமக்கு என்ன செய்யுது, இந்த சுற்றுச்சூழல் அதனுடைய பங்கு என்ன, பொது நலனுக்காக நம்ம ஊர் பொது நலனுக்காக அதை செய்யும் சேவையை நீங்கள் சொல்லணும். அந்த காடுகள், அந்த புல், முள், பறவைகள், பூச்சி, மற்ற அனிமல், உங்கள் ஊரில் விளையிற காய்கறிகள், இவையெல்லாம் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி இவை நமக்கு சுற்றுச்சூழல் பொது சேவை இலவச சேவை செய்யும்.